بسم الله الرحمن الرحيم. சூரத்து நிசாவுடைய 48 வசனம். நாங்கள் அனைவரும் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய, நாங்கள் மறந்து விடாமல் இன்றுமே நாங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு வசனம் தான். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், இன்ன அல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி. நிச்சயமாக அல்லாஹு தஆலா என்ன செய்றான், லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, அல்லாஹு தஆலா மன்னிக்க மாட்டான். இந்த இடத்துல நம்ம என்ன விளங்கணும்னு சொன்னால், முதலாவதாக அல்லாஹுடைய பண்புகள் உண்டுதான் என்னன்னு சொன்னால், மிகப்பெரிய பண்புகளில் முக்கியமான பண்புகள் உண்டுதான். அல்லாஹு தஆலா கஃபார் அல் கஃபூர், அல்லாஹு தஆலா பாவங்களை மன்னிக்கக்கூடியவன். பாவங்களை வந்து பாவங்களை மன்னிக்கிறன்றது அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானது. ஏன்னா அல்லாஹுக்கு தெரியும், தான் படைத்த படைப்பினங்களுடைய பலகீனம் தெரியும், தான் படைத்த படைப்பினங்களுடைய நிலம அல்லாஹுக்கு தெரியும், அவங்க பாவம் செஞ்சிருவாங்கன்றது அல்லாஹுக்கு தெரியும். பாவம் செஞ்சு விட்டு ஒரு மனிதன் பாவத்தை பாவ மன்னிப்பு கோரும் பொழுது அல்லாஹுத்தால சந்தோஷப்படுகின்றான், அல்லாஹுத்தால பாவத்தை மன்னிக்கின்றான் என்பது நம்ம தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்படிப்பட்ட அல்லாஹுத்தால என்ன செய்கின்றான், அல்லாஹுவை இணை வைப்பதை மன்னிக்கிறான். அல்லாஹு என்ன சொல்றான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, அல்லாஹு தஆலா தனக்கு இணை வைப்பதை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். எப்ப மன்னிக்க மாட்டான்னு சொன்னால், அந்த இணை வைப்போடு அந்த மனிதன் மரணிச்சிட்டான்னு சொன்னான். உயிரோடு இருக்கும் பொழுதோ அவனுக்கு இதுதான், இது இணை வைப்பு, இது நான் காலாகாலமாக செய்தாலும், எங்களது ஊர் வளமைக்கு வளமையின் பிரகாரம் செய்தாலும், எங்களது குடும்பம் இதை செய்து வந்தாலும் கூட இது வந்து இணை வைப்பு, இது அல்லாஹு தஆலா மன்னிக்காத பாவம் என்பதை உணர்ந்து அவன் உயிரோடு இருக்கும் பொழுது அவன் தௌபா செய்து மீறுவான்னு சொன்னால் அல்லாஹு தஆலா மன்னிப்பான். ஆனால் அது அல்லாமல் அவன் அந்த இணை வைப்போடு மரணிச்சிட்டான்னு சொன்னால் அல்லாஹு தஆலா செய்ய மாட்டான், ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். அன்புக்குரியவர்களே, அதைத்தான் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு, அதாவது பாவங்களை மன்னிக்கக்கூடிய அந்த ரஹ்மான் என்ன செய்கின்றான், இந்த இணை வைப்போடு மரணித்தவரை மன்னிக்க மாட்டான். லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, தொடர்ந்து சொல்கிறான் அல்லாஹு தஆலா. இதுதான், இதில் தான் அல்லாஹு தஆலாவுடைய இந்த கடுமையான நிலைப்பாடு. இதில் தான் இந்த இணை வைப்பில் தான் அல்லாஹு தஆலா இப்படி கடுமையாக நடந்து கொள்கிறான். வயஃபிரு மா தூன தாலிக்கல் இமையஷா, இது அல்லாத பாவங்கள், கொலையாக இருக்கலாம், கொள்ளையாக இருக்கலாம், ஜினாவாக இருக்கலாம், எந்த கடுமையான பாவமாக பஞ்சமா பாவமாக இருந்தாலும் கூட தான் நாடியோருக்கு அல்லாஹு தஆலா மன்னிப்பான். அதாவது அந்த பாவங்கள்லாம் செய்யுமாறு அல்லாஹு தஆலா, அதாவது தூண்டல் நம்மளை அதெல்லாம் செய்யலாம் பரவாயில்ல எல்லாம் மன்னிப்பான்றது அல்ல, தான் நாடியோருக்கு அல்லாஹு தஆலா அதுக்கு தௌபா செய்ய வேண்டும், தௌபா செய்து மீள வேண்டும். அதுக்குரிய நாங்கள் அது அந்த பாவம் வந்து மனிதனோடு சம்பந்தப்பட்ட அந்த மனிதனுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அந்த அநியாயத்தை நாங்கள் இல்லாம அந்த அந்த நாங்கள் அவனிடம் எதை அபகரித்துக் கொண்டோம் அதை நாங்கள் திருப்பி கொடுக்க வேண்டும். அப்படி இல்லாமல் அல்லாஹு தஆலா மன்னிக்க மாட்டான். ஆனாலும் கூட அல்லாஹு தஆலா இங்கே என்ன சொல்றான்னு சொன்னால், இணை வைப்போடு ஒரு மனிதன், அதாவது இந்த பாவங்களை செய்த நிலைமையில் ஒரு மனிதன் மரணிக்கும் பொழுது இணை வைப்பை அல்லாஹு தஆலா செய்ய மாட்டான், ஒருபோது மன்னிக்க மாட்டான். இணை வைப்பு அல்லாத பாவங்களை என்ன செய்யறான், தான் நாடியோருக்கு மன்னிப்பதாக அல்லாஹு தஆலா சூரத்து நிசாவுடைய 48 வசனத்தை சொல்லி காட்டுவாங்க. பார்க்கிறோம் அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படி அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் நெறிகள் என்ன செய்கின்றான், நிறைய இடங்களில் வந்து அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், திருப்பி திருப்பி இந்த இணை வைப்பை பற்றி பேசுகிறான். அதே சூரத்து நிசாவுடைய 116 வசனத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது, இன் அல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன தாலிக்க லிமன் யஷான்னு சொல்லிட்டு இதே வசனத்தை சொல்லிட்டு அல்லாஹு தஆலா தொடர்ந்து சொல்கிறான், ஒமன் யுஷ்ரிக் பில்லாஹி ஃபக்கத் தல்ல தலாலம் பஈதா, யார் வந்து அல்லாஹுக்கு இணை வைத்து விடுவாரோ அவர் வந்து மிக தூரமான வழிகேட்டில் இருக்கிறார், மிக தூரத்தில் அவர் இருக்கிறார். வழிகேடு என்ன சாதாரண வழிகேடு கிடையாது, மிக தூரமான வழிகேட்டில் இருப்பதாக அல்லாஹு தஆலா செய்கிறான். அதே அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்தில் நம்ம சொன்னது 48 வசனம் சூரத்து நிசாவுடைய 116 வசனத்தில் சூரத்து நிசாவில் அதே வசனத்தை சொல்லி, இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன தாலிக்க லிமன் யஷான்னு சொல்லிட்டு ஒமன் யுஷ்ரிக் பில்லாஹி ஃபக்கத் தலாலம் பஈதா, யார் வந்து அல்லாஹுக்கு இணை வைப்பாரோ அவர் வந்து மிக தூரமான வழிகேட்டில் இருப்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டினார். தொடர்ந்து அன்புக்குரியவர்களை, சூரத்துல் மாயிதாவுடைய 72 வசனத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது, இன்னஹு மன் யுஷ்ரிக் பில்லா ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா. அன்புக்கு பெருமைக்குரிய சகோதரர்களே, இந்த இணை வைப்பை பற்றி ஏன் நாங்கள் அடிக்கடி பேசணும்னு சொன்னால், அல்லாஹு தஆலா காரணம் சொல்கிறான். இப்போ பாருங்க, ஒரு முதலாவது ஒரு காரணம் சொல்கிறான் என்ன, நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம் என்ன, இணை வைப்பு மிகப்பெரிய அநியாயம், அல்லாஹுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு ஹக்கை, அல்லாஹுக்குரிய ஒரு உரிமையை வந்து நாங்கள் வேறொருத்தர் கொடுப்பதன் மூலமாக ஒரு அநியாயம் செய்யணும், அது அது ஒரு காரணம். அதே போன்று இணை வைப்பின் மூலமாக என்ன நடக்குது, நம்மளுக்கு வந்து இணை வைப்பு மூலமாக நாங்கள் ஒரு மிக தூரமான ஒரு வழிகேட்டில் இருக்கிறோம், இணை வைப்பு மிக மோசமான ஒரு வழிகேடு, அந்த தூரமான வழிகேட்டுக்கு நாங்கள் போயிட்டோம்னு சொன்னால் நம்ம வாழ்க்கை எல்லாமே வழிகேட்டில் போயிடும். அப்போ அந்த அந்த காரணத்தை நல்லா சொல்கிறான். அதே மாதிரி இன்னொரு காரணத்தை அல்லாஹு தஆலா சொல்கின்றான், என்ன காரணம் தெரியுமா, நீங்கள் வந்து இன்னமும் மை யுஷ்ரிக் பில்லா, யார் வந்து அல்லாஹுக்கு இணை வைப்பாரோ ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, அவருக்கு என்ன செய்வான் அல்லாஹு தஆலா, சுவர்க்கத்தை தடைசி ஹராமாக்கி விடுவான். நம்மளுக்கு எப்படி அதாவது சாப்பாட்டில் ஹராமாக்கப்பட்டிருக்கின்றதோ, ஏனைய பொருட்கள் எங்களுக்கு இஸ்லாம் வந்து தடை செய்யறது, தடை செய்யப்பட்டவை தான் நான் பேசுகிறோம். எப்படி நம்ம இன்றைக்கி உலகத்தில் தடை செய்யப்பட்ட அல்லாஹு தஆலா எங்களுக்கு சில விஷயங்களை தடை செய்து வைக்கிறானோ, அந்த மாதிரி ஒரு தடையாக அல்லாஹு தஆலா நிரந்தர தடையாக என்ன செய்கிறான், அவருக்கு வந்து ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு இருக்கு செய்த நிலைமையிலே அவர் மரணித்தார், ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, அவருக்கு சுவர்க்கத்தை அல்லாஹு தஆலா தடை செய்து அடுத்த கட்டம் என்ன, வமஹுல் நார், அவர் என்ன செய்வார்,
அவர் நரகத்திலே நுழைவார். வமா அலி தாலிமீன மின் அன்சார், இப்படிப்பட்டவர்கள் யாரு? அநியாயக்காரர்கள். இப்படிப்பட்டவர் யாரு? லுக்மான் ஹக்கீம் சொன்னது மாதிரி தான். என்ன அதை அல்லாஹ் திருப்பிங்க சொல்றான், என்ன இப்படிப்பட்ட இணை வைப்பு செய்யக்கூடிய அநியாயக்காரர்கள். அந்த அநியாயக்காரர்களுக்கு எந்த ஒரு உதவியாளர்களையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். யாரையாவது வச்சு பேசி கதைச்சி என்னமாலும் செஞ்சு சிபாரிசு செஞ்சு சுவர்க்கத்துக்கு போகலாமான்னு கேட்டால் போக முடியாது அன்புக்குரியவர்களே. அவர் நரகத்தில் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்பதனை அல்லாஹ் என்ன செய்கிறான்? சூரத்துல் மாயிதாவுடைய 72 சொல்கின்றான். அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர், அப்போ இணை வைப்புடைய விபரீதம் இவ்வளவு மோசமானதாக இருக்கும் சொன்னார். இந்த உலகத்தில் நம்ம வாழ்வதுடைய நோக்கமே சுவர்க்கத்தை மையமாக கொண்டு சுவர்க்கத்துக்கு நாங்கள் போக வேண்டும், சுவர்க்கத்தினுடைய சொந்தக்காரர்களாக நாங்கள் மாற வேண்டும் என்ற அந்த ஒரு ஆசைகளை வாழ வேண்டிய ஒரு முஸ்லீம் வந்து இப்படி இணை வைப்பில் ஈடுபட்டு சுவர்க்கத்துக்கு தடை செய்யப்பட்டு சுவர்க்கத்துக்கு செல்வதை தடை செய்யப்பட்டு நரகத்துக்குரியவனாக மாறுகின்றான் சொன்னால் அதை விட அவனுக்கு ஒரு துர்ப்பாக்கியம் வேண்டுமா அன்புக்குரியவர்களே? அதைவிட ஒரு மோசமான ஒரு ஒரு காரியத்தை அவன் வந்து நாளை மறுமையிலே பார்க்க வேண்டுமா? எனவே நாங்கள் நிச்சயமாக இந்த இணை வைப்பு இந்த அளவுக்கு கொடியது என்பதை நாங்கள் என்ன செய்யணும்? விலைக்குள்ள கணையப்பட்டிருக்கின்றோம்.